தூக்கிலருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியர்கள் சார்பிலே ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு கூட ஒரு வசனத்தை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வசனம் 1 கொரிந்தியர் 15:33. 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். பேச்சு வந்து எப்போது நமக்கு தேவையான ஒன்று. ஆனால் நாம் பேசுகிற பேச்சுகள் எல்லாம் நல்ல சொற்களாக அமைந்துள்ளதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். ஆகாத சம்பாஷணைகள்னா தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத வார்த்தைகள் உபயோகித்தல். ஒரு சமயத்திலே ஒரு கிரேக்க அறிஞர் ஒருவர் இருந்தாராம், சோப்ரோனியஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க அறிஞர் ஒருவர் இருந்தாராம். அநேக பெற்றோர் தங்களுடைய சிறு பிள்ளைகள் எல்லாம் அவர்கிட்ட கொண்டு அனுப்பி, நீங்கள் இந்த பையன்களை பார்த்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு நல்ல புத்தி போட்டக்கூடிய காரியங்களை சொல்லிக் கொடுங்கள் சொல்லி அவர்களை கொண்டு அனுமதித்து விட்டார்களாம். அவருடைய வீட்டில் உள்ள பிள்ளைகள் அவர் சொல்லி எல்லாம் கேட்கறது கிடையாது. ஊரில் உள்ள பிள்ளைங்களெல்லாம் இங்கே கொண்டு விட்டு பாடம் படிச்சு விட்டு சொன்னாங்க. ஆனால் அவருடைய பிள்ளைகள் அவருடைய சொற்களை கேட்பதே கிடையாது. ஒரு நாள் பக்கத்து கிராமத்தில் ஏதோ ஒரு பெரிய விருந்து ஒன்று நடக்கிறது அவருடைய நண்பர்களுடைய வீட்டில், அதனால் அங்கே போகணும்னு சொல்லி அந்த பிள்ளைங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ இவர் சொன்னாராம், அந்த பிள்ளைகளெல்லாம் நல்லவர்கள் கிடையாது, அதை அப்படினாலும் நீங்கள் அங்கே போகக்கூடாது, போனால் உங்களுடைய பெயரும் கெட்டு போயிடும்னு சொன்னாராம். அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப வருத்தம், தாங்கவே முடியல. நம்முடைய அருமையான நண்பர்கள் அவங்க கூப்பிட்டுருக்காங்க, நம்முடைய அப்பா நம்மளை போக விட மாட்டாங்கங்களேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்போடு இருந்தோடனே அவர் சொன்னாராம், அவர்கள் வீட்டில் ஒரு மூலையில் கறித்துண்டுகளை கொட்டி வச்சுருந்தாங்க. உடனே இந்த இவர் சொன்னாராம், அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் பார்த்து, நீங்கள் அந்த கறித்துண்டுகளை கையில் எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த பிள்ளைங்கள் போய் ரெண்டு பேரும் கையில் கறித்துண்டுகளை இப்படி அள்ளிக்கிட்டு வந்தாங்களாம். வந்து கொஞ்ச நேரம் கையில் வச்சுக்கிட்டுங்கன்னு சொன்னார். சரினு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு 10 நிமிஷம் போல் கையில் வச்சுருந்தாங்களாம். சரி இப்போ கருத்துண்டுகளை நீங்கள் கீழே போடுங்கன்னு சொன்னாராம். அந்த பிள்ளைங்க கையில் கீழே போட்டா, இப்போ உங்கள் கைகளை பாருங்கள் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த பிள்ளைங்க பார்த்தாங்களாம், கையிலெல்லாம் கரியாக விட்டுலாம், அவங்களுடைய உடைகளிலும் கூட அந்த கருத்துள்ள தொகுதியில் பட்டு அது அலங்கலமாக அசிங்கமாக இருந்தது. உடனே சொன்னார, பாருங்கள் கருத்துண்டுகள் உங்களுடைய கைகளை சுடலை, ஆனால் உங்களுடைய உடைகளெல்லாம் அசிங்கமாயிட்டு உங்களுடைய கைகளெல்லாம் கடைப்பிடித்து விட்டது. அப்படி தான் ஆகாத பேச்சுகள் பேசக்கூடிய, ஆகாத நடத்தைகள் நடத்தாக இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு நீங்கள் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் உங்களுடைய பேரும் கெட்டு போயிடும். அதனால தான் நான் உங்களை வேண்டாம்னு சொன்னேன்னு சொன்னார். அதுமே அதனால இப்படி தான் நாம் வந்து எப்போதுமே நாம் நல்லவர்களாக தான் இருப்போம், நல்ல பேச்சுக்களை தான் பேசுவோம். ஆனால் ஆகாத சம்பாஷணைகள், ஆகாத பேச்சுக்களை பேசுகிறவர்களோடு நம்ம சேர்ந்தோம்னு சொன்னாச்சுன்னா நம்முடைய பேரும் கெட்டு போகும். நாமும் நாளவில் நம்ம அறியாமலே அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வயலில் வர ஆரம்பிக்கும். பாருங்கள், நம்முடைய உதாரணமாக நம்முடைய வீட்டில் பெரிய பிள்ளைகள் என்ன வார்த்தைகளை பேசுகிறார்களோ அதே வார்த்தைகளை தான் சின்ன பிள்ளைகளும் பேசும். காரணம், அந்த பிள்ளைகளுக்கு அந்த அர்த்தமே தெரியாது, ஆனாலும் அது பாட்டுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். கேட்டால் அண்ணன் பேசணும், அக்கா பேசணும்னு சொல்லி இந்த பிள்ளைங்க சொல்லும். அதனால இந்த சம்பாஷணைகளை ரொம்ப கவனமாக நாம் என்ன செய்ய வேண்டி இருக்க வேண்டும். பிரசங்கி 10:1 சொல்லிட்டு போறேங்க, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுவான். நல்ல அழகான, நல்ல அழகான ஒரு பாட்டில் வச்சிருக்கப்பட்டு இருக்கிற ஒரு நல்ல நறுமணம் வீசக்கூடிய ஒரு தைலம் தான், ஒரு சென்ட் தான். ஆனால் அதுக்குள்ள ஈக்கள் விழுந்து செத்து போகமானால் அந்த அந்த தைலத்தை, அந்த சென்ட்டை நம்ம உபயோகமாக உபயோகிக்க முடியும். ஏன்னா அந்த ஈக்களுடைய நாத்தம், செத்த ஈக்களுடைய நாத்தம் அந்த நல்ல பரிமள தைலத்துக்கு கூட கெட்டு போக செய்யும். அப்படிதான் ஒரு நல்ல மனுஷனுடைய ஒரு பழக்க வழக்கங்கள், அவருடைய எவ்வளவோ நல்லவனாக இருப்பான், ஆனால் ஏதோ ஒரு வார்த்தையை அவன் அனாவசியமாக கெட்ட வார்த்தைகளோ அல்லது மற்றவங்களை பின்படுத்தக்கூடிய வார்த்தைகளோ பேசிட்டேன்னு சொன்னால் அவனுக்கு கெட்ட பேர் தான் வரும். அல்லது அவன் மீண்டு போகவே முடியாது. எவ்வளோதான் நல்ல செயல்கள் செய்தாலும் சரி, அன்றைக்கு இப்படி பேசணும் தானே, அப்படி பேசணும் தானே சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. பாருங்கள், ஆகாத பேச்சு, ஆகாத சம்பாஷணம்னு சொல்லும்போது திமுகரமான பேச்சு, பெருமையான பேச்சு, அகங்காரமான பேச்சு, மற்றவங்களை பட்டைய குத்துகளோ பாரு பேசுகிற பேச்சுகள், இந்த பேச்சுகளை தான் ஆகாத சம்பாஷணம்னு சொல்லியிருக்கு. ஆனால் அப்படினாலும் அந்த சம்பாஷணைகளெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டும். அருமையானவர்களே, மத்திய 12:36 போட்டிருக்கு, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் கொடுத்து நியாயத்திற்பு நாளெல்லாம் மென்சனும் கணக்கு கொடுக்கணும். அதனால நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். உபேசர் 5:6 சொல்லப்பட்டிருக்குது, ஒருவனும் வீண் வார்த்தைகளால் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். எச்சரிக்கையாக நம்ம நிச்சயம் இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள்னால மற்றவங்களை புண்படுத்திடக்கூடாது, மற்றவங்களை அவதூற பேசிடக்கூடாது, காரணம் இல்லாமல் அவங்களை ஏதாவது சொல்லிடக்கூடாது. ஆகையினால தான் வேதம் சொல்லிடுது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். நம்முடைய ஒழுக்கத்தையே கெடுத்து விடும். ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை வாழ்றது பிரயோஜனமே இல்லை. அதனால் ஒழுக்கம், ஒழுக்கம் வந்து எப்படி உயிரினும் மேலானதுன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். அப்படி நம்ம அருமையானவர்களே, நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய சம்பாஷணைகள் எப்பொழுதும் நல்ல சம்பாஷணைகளாக இருக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம்.